ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வின். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாயில் மெக்கானிக்ஸோட கிளாஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். லாஸ்ட் கிளாஸில் சாயில் மெக்கானிக்ஸில் பேசிக் டெஃபினேஷன்ஸ் என்னன்றதை பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் சாயில் எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம், அதுக்கப்புறம் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இப்போ கண்டினியூஷன் இந்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். இது நம்மளோட தேர்ட் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வாட்டர் கண்டென்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டு. நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட்லாம் வந்துட்டு நம்ம லேபில் செஞ்சுருப்போம். நம்ம வந்துட்டு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் என்னென்ன மெத்தட் இருக்குதுல தெரிஞ்சுக்கலாம். அது இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் ரெண்டில் எழுதிருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்ட கீ பாயிண்ட்ஸும் கூட. இப்போ இந்த ஓவர் ட்ரைவிங் மெத்தட் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக வேணும்னா நமக்கு ஓவர் ட்ரைவிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பைக்னோமீட்டர் மெத்தடு, சாண்ட் பாத் மெத்தடு, கால்சியம் கார்பனேட் மெத்தடு, டார்ஷன் பேலன்ஸ் மெத்தடு, ரேடியேஷன் மெத்தடுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஓவன் ட்ரைன் மெத்தடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்துட்டு நமக்கு இன்ஆர்கானிக் சாயில்னால் 105 110 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஓவன் பண்ணணும், ஹீட் பண்ணணும். அதே வந்துட்டு ஆர்கானிக் சாலிட்ஸ்னால் 60 ஹீட் பண்ணணும். ஜிப்சம் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதை 80 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஹீட் பண்ணணும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து கொஸ்டினில் கேட்கலாம், இன்ஆர்கானிக் சாயிலுக்கு எவ்வளோ ஹீட் வைக்கணும், ஆர்கானிக் எவ்வளோ ஹீட்டுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பைக்னோமீட்டர் மெத்தட். பைக்னோமீட்டர் மெத்தட் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பைக்னோமீட்டர் யூஸ் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த பைக்னோமீட்டரில் வந்துட்டு நமக்கு ஃபெசிக் கிராவிட்டி கால்குலேட் பண்ணணும்னா கூட பைக்னோமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபெசிக் கிராவிட்டி, வாட்டர் கண்டென்ட் ரெண்டுமே கால்குலேட் பண்ணணுன்ற டைமில் பைக்னோமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட் பாத் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து கால்சியம் கார்பனேட் மெத்தடு. இது ரொம்பவே அக்யூரேட்டான மெத்தடு. ஸோ நமக்கு வந்து ஓவன் ட்ரைவிங் மெத்தட் தான் ரொம்ப அக்யூரேட்டு. அதுக்கப்புறம் அக்யூரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் மெத்தட் தான். ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக வேணும், ஒரு அக்யூரேட் வேல்யூ இமீடியட்டாக வேணும்னு நினைக்கிற போது ஷார்ட் டைமில் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். கால்சியம் கார்பனேட் நம்ம கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, சாயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு டார்ஷன் பேலன்ஸ்டு மெத்தடு, ரேடியேஷன் மெத்தடு, ஆல்கஹால் மெத்தட். இந்த ரேடியேஷன் மெத்தடில் குளோபல் 60 ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து ஒரு கீ பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்கஹால் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம வாட்டர் கண்டென்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ மெயின் ஃபார்மில் நான் பைக்னோமீட்டர் வச்சு ஃபிசிக் கிராவிட்டி கால்குலேட் பண்ணும் போது யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்னா, ஸோ பைக்னோமீட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பைக்னோமீட்டரில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு எம்டியான ஒரு பைக்னோமீட்டர் எடுத்துப்போம். ஒரு பைக்னோமீட்டர் எம்டியாக எடுத்துப்போம். அந்த பைக்னோமீட்டர் எம்டியோட பைக்னோமீட்டரோட வெயிட்டை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம். அந்த வெயிட்டு தான் வந்துட்டு W1. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அந்த பைக்னோமீட்டரோட நம்ம வந்து வெட் சாயில் நம்மளோட சாயிலில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட வெயிட்டு தான் வந்துட்டு நமக்கு W2. நெக்ஸ்ட்டு அந்த பைக்னோமீட்ரு வெட் சாயில் வெட் சாயில் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணணும்னா 1/3 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிமைனிங் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது மூணுத்தோட வெயிட்டு தான் வந்து நமக்கு W3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எம்டி பைக்னோமீட்டரோட நம்ம வந்துட்டு வெறும் வாட்டர் மட்டும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட வெயிட்டு தான் வந்துட்டு நமக்கு W4. சரி பாருங்கள், W1ன்றது பைக்னோமீட்டர் எம்டியாக இருக்கும் போது, W2ன்றது பைக்னோமீட்டர் ப்ளஸ் வெட் சாயில், W3ன்றது பைக்னோமீட்டர் ப்ளஸ் வெட் சாயில் ப்ளஸ் வாட்டர், W4ன்றது பைக்னோமீட்டர் ப்ளஸ் வாட்டர். ஸோ இதனால் நமக்கு W1, W2, W3, W4 தெரியும். நமக்கு ஃபெசிக் ரேட்டர் என்னன்றது தெரியும், வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வித் ஈக்குவல் வெயிட் ஆஃப் த வாட்டர். ஸோ நமக்கு வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னென்னா W2 - W1. அதாவது பைக்னோமீட்டரில் வெட் சாயில் இருக்கும்போது W2, அதுலேருந்து பைக்னோமீட்டர் வெயிட் அக்கௌண்ட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் W2 - W1. W2 - W1 வெட் சாயில் மைனஸ் பைக்னோமீட்டர். அதாவது ஆக்சுவலாக அந்த வெட் சாயிலேருந்து இந்த இதை பைக்னோமீட்டர் வெயிட்டை கால்குலேட் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வெட் சாயில் மட்டும் கிடச்சிருது. W3 - W4 பைக்னோமீட்டர் வெட் சாயில் ப்ளஸ் வாட்டர், அதுலேருந்து வாட்டர் நமக்கு மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வெயிட் ஆஃப் இப்போ வந்து வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு கிடச்சிருது. வெயிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை அந்த வெயிட் ஆஃப் சாயில் எவ்வளோ வந்து ரீப்ளேஸ் பண்ணது அந்த வாட்டர்ன்றது தான் நமக்கு ஃபிசிக் கிராவிட்டி. ஸோ இது நமக்கு வாட்டர் கண்டென்ட் கால்குலேட் பண்ணணும்னா W2 - W1, W3 - W4, 1 - 1/g - 1. ஸோ நம்ம வாட்டர் கண்டென்ட் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு ஜி வேணும். ஜி வந்து ஃபிசிக் கிராவிட்டி. ஃபிசிக் கிராவிட்டி நம்ம இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கொஷனில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஃபிசிக் கிராவிட்டியோட ஃபார்முலா வந்து ப்ரீவியஸ் கொஷனில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் யூனிட் வெயிட். யூனிட் வெயிட்ன்றது காமா டிட்டர்மின் பண்ணுறது. இதுக்கான யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டன்
பெர் மீட்டர் கியூப். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வாட்டர் கண்டென்ட்டுக்கு எப்படி நமக்கு இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு யூனிட்டை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் லேபு சாயில் மெக்கானிக்ஸ் லேபில் செஞ்சுருப்பீங்க. பாருங்கள், கோர் கட்டர் மெத்தட், வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு, சாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு, வாட்டர் பலூன் மெத்தட், ரேடியேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸில் கேட்கலாம், என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் ஆகுதுன்றது ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு எது ஆர்டர் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் க்வெஷ்சன்ஸில் தான் யூஸ் ஆகும். இப்போ வேற பிட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், சாயில் வந்து ஒரு இடத்துல இருக்கிற சாயிலை அதுலேருந்து ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு நம்ம போடப்போம். இப்போ எம்பேக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சாயில் வேணும்னா வேறு ஒரு இடத்துலருந்து நம்ம சாயில் வந்து வேற பண்ணி அந்த இடத்துல நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது இப்படி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு சாயில் எடுக்கிறீங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒரு குழி தோன்றுறீங்க. பிட்டுனா குழி தானே. ஸோ இது வந்து குழி தோன்றுறீங்க. இந்த பிட்டுலேருந்து நம்ம சாயில் எடுக்கிறோம். எடுத்து அதை ஒரு எம்பேக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட், இது வந்து ஒரு எம்பேக்மெண்ட்டு. இந்த எம்பேக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன். இப்போ காமாடி, இதோட காமாடி கொடுத்துட்டு இதுக்கு என்ன, இந்த மாதிரிலாம் சம்திங் கேட்பாங்க. இப்போ காமாடி இது நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே வந்து எஸ்ஸோட வேல்யூ ஜீரோவாக இருந்தனால ஜி காமா டபிள்யூ ஒன் ப்ளஸ் இ. ஆக்சுவல் ஃபார்முலா என்னென்னா ஜி ப்ளஸ் இஎஸ் காமா டபிள்யூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் சின்னு இருக்கும். நம்ம ட்ரைன்றதுனால இங்கே எஸ்ஸோட வேல்யூ ஜீரோ ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிரும். நமக்கு ஜி காமா டபிள்யூ ஒன் ப்ளஸ் சின்னு வரும். ஸோ இது வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னா ஒன் பை இ ஒன் ப்ளஸ் இக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ கரெக்டாக காமாடின்றது ஒன் ப்ளஸ் ஒன் பை இக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ காமாடின்றது இப்போ வந்து நமக்கு இந்த காமான்றது காமான என்ன, ஆக்சுவலாக யூனிட் வெயிட். யூனிட் வெயிட்னா வெயிட் ஆஃப் த வெயிட் பை வால்யூம் தான் யூனிட் வெயிட். ஸோ வெயிட் பை வால்யூம்ன்றது நமக்கு யூனிட் வெயிட். ஸோ இது வந்து இதுவுமே இதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காமாடின்றது ஒன் பை வால்யூம்க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, ஆல்சோ ப்ரொபோஷனல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் இக்கு ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம், அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இப்போ நமக்கு காமாடினா யூனிட் எய்ட்னா ஜென்ரல் ஃபார்ம்லாம் யூனிட் எய்ட்டுக்கு என்னென்னா வெயிட் பை வால்யூமு. அதே மாதிரி இதுலேருந்து நம்ம ரிலேஷன் கொண்டு வரோம் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இன்னு ஒன் பை ஒன் ப்ளஸ் இன்னு. இப்போ காமாடி இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் டு ஒன் பை வால்யூம், ஆல்சோ ப்ரொபோஷனல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் இ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, காமாடி பாரபிட்டில் என்ன காமாடி இருக்குதுன்றதை பார்க்குறேன். ஸோ பாரபிட்டில் காமாடி ப்ரொபோஷனல் டு ஒன் பை வால்யூம் ஆஃப் பாரபிட், ப்ரொபோஷனல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் வால்யூம் வாய்ட்ஸ் ரேஷியோ ஆஃப் பாரபிட் அப்படின்னு வரும். ஸோ இதே வந்துட்டு நமக்கு இங்கே வால்யூமில் சொல்லும் போது இது வந்து ஒன் பைன்றனால இன்வெர்ஸில் போகும். இதே மாதிரி எம்பேக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வரும். ஸோ காமாடி பாரபிட் டிவைட் பை காமாடி எம்பேக்மெண்ட்னா வி பை எம்பேக்மெண்ட் பை வி பை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வரும், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு ரிலேஷன் நம்ம பார்த்தோம், ஒன் ப்ளஸ் இன்னு. அது வந்து ஆல்ரெடி ஒன் பை ஒன் ப்ளஸ் இன்னு இருக்குது. ஸோ காமாடி பேரபெட் காமாடி இ. ஸோ இதுவுமே வந்து இன்வெர்ஸில் தான் இருக்குது. காமாடி பேரபெட் காமாடி இ பாருங்கள், இது ஆக்சுவலாக என்ன வரும், காமாடி பேரபெட் என்னென்னா ஒன் பை ஒன் ப்ளஸ் இ பேரபெட். அதே மாதிரி காமாடி எம்பேக்மெண்ட் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் இ எம்பேக்மெண்ட்டுன்னு வரும். ஸோ இது வந்து இப்படி இன்வெர்ஸில் போகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையுமே நான் இந்த ரெண்டு ரிலேஷனையுமே நான் வந்து ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஈக்குவலாக தான் ஆகும். காமாடி எம்பேக்மெண்ட் டிவைட் பை காமாடி பரபெட் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் இ எம்பேக்மெண்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இ எம்பேக்மெண்ட். இந்த ஃபார்மில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷன் போட போகிறேன். அந்த க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயரில் வந்த ப்ராப்ளம் தான். பாருங்கள், அன் எர்த்தன் டேம் வில் ஹாவ் த வால்யூம் 5 × 10⁶ மீட்டர் கியூப் ஆஃப் காம்பாக்டட் சாயில். தி சாயில் இஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் த பேரபிட் அண்ட் வில் பி காம்பாக்டட் டு எ வால்யூம் வாய்ட் ரேஷியோ ஆஃப் 0.80. தி வாய்ட் ரேஷியோ ஆஃப் த சாயில் இன் த பேரபிட் இஸ் 1.115. Estimate the volume of soil that must be excavated from the barabit for the construction of above dam. So, we can calculate from estimate the volume of soil that must be excavated from the barabit for construction of above soil. ஸோ நம்ம வேறு பேட்லேருந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் சாயில் நமக்கு வேணுன்றது தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு நமக்கு வாய்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வேறு பேட்டோட வாய்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா இ பேரபிட் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இ பிட்டு எழுதுகிறேன், பேரபிட் எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
இது பேர் ஃப்ரம் டேக்கன் ஃப்ரம் பேரபிட் அண்ட் இட் வில் பி காம்பேக்டட் டு த வைரிஷா. அதாவது எத்தன் டேமோட, அதாவது எம்பேக்மெண்ட்னு வச்சுக்கோங்க, இல்லை எத்தன் டேம்னு வச்சுக்கோங்க, எத்தன் டேமோட ஈ வந்துட்டு 0.8. அதாவது நம்ம ஒரு பேரபிட்லேருந்து சாயில் எடுத்து அது இந்த அளவுக்கு காம்பேக்ட் பண்ணி 0.8 காம்பேக்ட் பண்ணி நம்ம வந்து எத்தன் டேம் இது பண்ணுறோம், அந்த எத்தன் டேமோட வால்யூம் வந்துட்டு 5×10^6 மீட்டர் கியூப், அதாவது வால்யூம் ஆஃப் எத்தன் டேம். ஸோ நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன் நமக்கு தெரியும்னா, ஃபஸ்ட்டு இது வந்து டயக்ராம் கிவன் டேட்டா எழுதிக்கலாம். இந்த டயக்ராம் போட்டேன், இது வந்துட்டு நம்ம பேரபிட்லேருந்து எடுக்கிறோம். இந்த பேரபிட்டோட ஈ வரி தெரியும், அதேமாதிரி டேமோட ஈ வரி தெரியும், டேமோட வால்யூம் தெரியும். இதோட வால்யூம் தான் என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், என்ன ரிலேஷன்னா வால்யூம் ஆஃப் பிட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் எம்பேக்மெண்ட் ஈக்குவல் டு 1 plus EF பிட்டு டிவைட் பை 1 plus EF எர்தன் டேம். ஓகே, இந்த ரிலேஷன் தெரியும். இந்த ரிலேஷன்ஸில் நமக்கு எல்லா வேலையும் தெரியும். EF பிட்டு தெரியும், EF எர்தன் டேம் தெரியும், வால்யூம் ஆஃப் எர்தன் டேம் தெரியும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து வேல்யூ கிடச்சிடும். இது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். இது 10 mark கொஷனில் எஸ்எஸ்சியில் பார்த்தா 2 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரிலேஷன் தான். இந்த ரிலேஷனில் நான் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி இது வேல்யூ என்னது, விபியோட வேல்யூ என்னது நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். விஇயோட வேல்யூ என்னது, விஇயோட வேல்யூ வந்துட்டு 5×10^6 விஇயோட வேல்யூ. அதே மாதிரி பிட் இஇ பிட்டோட வேல்யூ வந்துட்டு 1.1115, இஇயோட வேல்யூ வந்துட்டு 0.8. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விபிக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த கேல்குலேஷனாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ விபி வந்துட்டு 5.972×10^6 மீட்டர் கியூப். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஆக்சுவலாக இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இந்த விபி இந்த வால்யூம் வந்துட்டு நியர் டு த நமக்கு எர்தன் டேமோட வால்யூமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த சேம் அந்த சாயில் இடத்த தான் நம்ம இங்கே காம்பேக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சாயிலை நம்ம காம்பேக்ட் பண்ணிட்டோம், அதனால தான் இது வந்து நமக்கு இந்த நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும். இது வந்து ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 10 mark வந்து இது ஈஸியாக வாங்கிட்டு பெறலாம். ஸோ ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களுக்கு மார்க் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கிவன் டேட்டெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம வாட்டர் கண்ட் டிட்டர்மினேஷன் எப்படி அதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், யூனிட் டேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அது. அதில் நிறைய ஃபார்முலாஸ் வரும், அந்த ஃபார்முலாஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கொஷன் ஆன்சர்ஸ் பாருங்கள். நம்மளோட கான்செப்ட் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது தெரியும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இன்னும் நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படியா இந்த வரப்போகிற கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளே நம்ம ஸ்கோர் பண்ணணுன்றதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது 1% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.